ரெஜிஸ்ட்ரேஷன் பேக்னா யூசரை ரிதம் செக்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 பேக் இன்ஸ்டால் ஆகி வருது. கேட்கலாம் நாங்கள். இப்போ நாங்கள் என்ன செய்கிறாங்க, இதை மல்டி பேக்காக சாஃப்ட்வேர் மூலமா அரேஞ்ச் பண்ணி காப்பி பண்ணி உங்களுக்கு கூட ஜஸ்ட் நீங்கள் ப்ளக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஏகப்பட்டது இருக்கு, நான் அதை விரும்பல. அதுக்கு போகிறதுக்கு நான் அது வேறு செக்ஷனில் போடுறேன். இந்த பக்கம் பாருங்கள், ஓகே எக்ஸ்பென்ஷன் யூசர் எக்ஸ்டென்ஷன் வரும். இதில் கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் இங்கே பாருங்கள், பேக் இன்ஸ்டாலேஷன் வரும். வெல்கம் பேக் டு ஒன் மோர் ப்ளாக் ஆஃப் பிஸி இந்தியா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் 700 900 மல்டி பேக்ஸை இப்படி கீபோர்டில் இன்ஸ்டால் பண்ணிடுது. எஸ், ஏற்கனவே நீங்கள் டெமோ பார்த்துருப்பீங்க. இது போல் எல்லா டெமோவும் 1 by 1 வரும், கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. என்னடா பார்ட் 1 விட்டுட்டு நேராக பார்ட் 2 போயிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, எஸ் பார்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், கொஞ்சம் புரியாது. அதாவது கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஒர்க்கு சாஃப்ட்வேர் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் பார்ட் 2 வீடியோவும் நெக்ஸ்ட் நான் போடுறேன். அதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கீபோர்டை மாற்றிடலாம். இது 600 700 900 மூணுத்துக்கும் ஒரேமாரி தான், இன்க்ளூடிங் நீங்கள் மற்ற ஹையர் மாடல் 970 775 670 எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நாங்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னா, மல்டி பேக்காக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு 2 days பேக்கு. அதில் வந்து சிம்பிள் மெத்தட், நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட். அது வந்து மல்டி பேக் கிடையாது, அது ரொம்ப ஈஸி வே. ஓகேவா, கொஞ்சம் லோயர் கேட்டகரி. இன்றைக்கி பார்க்குறது ஸ்பெஷலாக எஸ்எக்ஸ் 900 700 ஹையர் குவாலிட்டி ஹையர் ஆப்ஷன். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, மல்டி பேக்ஸ்னு சொல்லும் போது எஸ்எக்ஸ் 900 மல்டி பேக்ஸ் ஏகப்படுத்து ஸ்டோர் பண்ணலாம், பிகாஸ் இன்டர்னல் மெமோரி ரொம்ப ஹையராக இருக்கும் எஸ்எக்ஸ் 900. பட் இதில் பார்த்தீங்கன்னா 600 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இது எல்லா பேக்கும் ஒரே நேரத்தில் போட முடியாது, செலக்ட் பண்ணி நீங்கள் போடலாம். நீங்களே கேட்கலாம் நாங்கள். இப்போ நாங்கள் என்ன செய்கிறாங்க, இதை மல்டி பேக்காக சாஃப்ட்வேர் மூலமா அரேஞ்ச் பண்ணி காப்பி பண்ணி உங்களுக்கு கூட ஜஸ்ட் நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு ஃபர்தர் நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி அதை கீபோர்டில் இன்ஸ்டால் பண்ணிடுது. ஸோ வாங்க நேராக கீபோர்டுக்கு போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு பென்ட்ரைவ் நாங்கள் கொடுக்குறாங்க டெலிவரியில். மினிமம் சார்ஜ் இது 1000 ரூபீஸ் கிட்டத்தட்ட வருது. எஸ்எக்ஸ் சீரீஸ்து எஸ்எக்ஸ் 600 700 900 எஸ்எக்ஸ் 900 1500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அது போகட்டும். உங்களுக்கு எப்படி இதை வீட்டுக்கு வந்த பிறகு இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஷார்ட் வீடியோ. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கீபோர்டோட லெவலே மாறிடும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பென்ட்ரைவை நான் என்னென்னு செய்யிட்டேன், இன்செர்ட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள். ஓகேவா, ஸோ பின்னாடி நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். தென் இங்கே பாருங்கள், நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸிட் எக்ஸிட் கொடுத்துருங்க. ஓகே, எக்ஸிட் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன செய்யணும்னா, மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். செகண்ட் டைம் மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், எக்ஸ்டென்ஷன் வரும். இதில் கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் இங்கே பாருங்கள், பேக் இன்ஸ்டாலேஷன் வரும். இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணோன்னே பிஎஸ்ஆர் எஸ்எக்ஸ் 900 பேக் இன்ஸ்டால் டேட்டா அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு வரும், உங்கள் பென்ட்ரைவில் இருக்கும் இது. இதை செலக்ட் பண்ணோன்னே ஸ்டார்ட் இன்ஸ்டாலிங்னு சொல்லும். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் படிச்சுங்க. என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே இருக்கிறது ரீப்ளேஸ் ஆக போகிறது அப்படின்னு சொல்லுது. இது சூப்பராக இருக்கும். இதில் என்னென்னா மல்டி கலெக்ஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஓகே கொடுத்தோன்னே ப்ளீஸ் வெயிட்னு சொல்லுது, ஆல் எக்ஸ்பென்ஷன் கண்டென்ட்ஸ் வில் பி டெலிட்டட் கண்டினியூ. ஓகேவா, கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? எஸ் கன்ஃபார்ம் பண்ணுறங்க, ஓகேன்னு கொடுக்குறேங்க. ஸ்டார்ட் இன்ஸ்டாலிங் பிஎஸ்ஆர் எஸ்எக்ஸ் 900 பேக் டேட்டா. த இன்ஸ்ட்ருமெண்ட் வில் பி ரீஸ்டார்ட் when install complete. கம்ப்ளீட் ஆனோடனே தானே ரீஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுது. ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தோடனே நோ ஃபார்மேட்டிங். இதில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற டீட்டெயில்ஸ் டேட்டா எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணிவிட்டு இது என்ன செய்யும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷு நம்மளுக்கு என்ன கொடுக்குது, இது ஒரு புது கீபோர்டு போல். ஐ மீன்ஸ் அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அது எல்லாமே கொடுக்கும். சூப்பராக இருக்குங்க இந்த கீபோர்டு. ஸோ இது அரவுண்டு வந்து உங்கள் பேக்குக்கு தந்தாமாரி, ஒரே ஒரு பேக் வச்சுருந்தா சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆயிரும், ரெண்டு பேக் வச்சுருந்தா ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதில் மொத்தம் 4 பேக்கை நாங்கள் கொடுக்குறாங்க எஸ்எக்ஸ் 900 ஸ்பெஷலாக. ஓகே, 700 இதேமாரி தான். இதில் என்னென்னா
நாங்கள் சம் செட்டப் இதில் செஞ்சு கொடுக்குறேங்க. அந்த செட்டப் கம்ப்யூட்டர் செட்டப் கொஞ்சோண்டு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதை பார்த்துங்க. ஸோ அதுக்கு ஒரு பார்ட் போடுறேன், கம்ப்யூட்டர்லேருந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. இப்போதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் எங்கள்கிட்ட பென்ட்ரைவ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களோட இந்த ஒர்க்கை ஃபுல்லாகவே தானாகவே செஞ்சுக்கலாம். ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டுக்கிறேங்க, பாருங்கள். நான் ஃபுல்லாகவே நான் எதையும் நான் கட் பண்ணல, இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 minutes தான். 5 minutesல் உங்கள் கீபோர்டோட லெவலே மாறிடும். கொஞ்சம் அவசரப்படாத, தாராளமாக இந்த ஃபுல் ப்ராசஸை பாருங்கள். ஸோ கீபோர்ட் ஆல்ரெடி அன்பாக்சிங்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கிறேங்க, இண்டிவிஜுவல் அன்பாக்சிங் பண்ணியிருக்கிறாங்க, அன்டோல்டு கம்பேரிசன் பண்ணியிருக்கிறாங்க, ஆஃபர் கொடுத்துருக்குறேங்க. ஸோ எல்லாமே தெரியும் ஆல்ரெடி. பிஸி இந்தியாவோட நிறையா மெம்பர்ஸு, பிலீவர்ஸு, சர்ச் பாஸ்டர்ஸு, ஆர்கெஸ்ட்ரா லீடர்ஸ் எல்லாமே கனெக்டடாக இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் தான் கொஞ்சோண்டு மார்க்கெட்டில் ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக இதை, அதாவது கொஞ்சோண்டு ஸ்பீட் ஆக்கிடுறேன், மேக்ஸிமம் முடிய போகுது. ஓகேவா, ஃபுல்லாக முடிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் கரண்ட் ஆஃப் ஆகிடக்கூடாது, உங்களோட லக் அது. மேக்ஸிமம் யூபிஎஸ்ஸு இருந்தால் பெட்டரு, பவர் பேக்கப் இருந்தால் பெட்டரு, பட்டு கரண்ட் ஆஃப் ஆகக்கூடாது இந்த இன்ஸ்டாலேஷன் டைமில். அதர்வைஸ் இதோட போர்டு ப்ராப்ளம் வருதுக்கு, சர்க்கியூட் போர்டில் ப்ராப்ளம் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது, பென்ட்ரைவ் ப்ரோ டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட 2 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். பென்ட்ரைவ் எப்படி ஹேண்டலிங் பண்ணணும், லோயர் மாடலுக்கும் போட்டிருங்க, ஹையர் மாடலுக்கும் போட்டிருங்க, ரெண்டுத்தையுமே தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். ஸோ என்ன ஒரு ஓகே. ஸோ இதில் 2 பேக் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் கம்மியாக வரும், 650, 700 அதுமாரி. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 பேக் போட்டு கொடுக்குறேன். இதுக்கு மேலே நீங்கள் டாப்பை போட பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு பேக் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு 250 ருபீஸ், இன்னொரு பேக் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் 250 ருபீஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே செய்யலாம், பட் எல்லாருக்கும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஒர்க்கு செய்ய தெரியாது, அதுமாரி தான். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஓன் நாலேஜ் எடுத்திங்கன்னா அதையும் செஞ்சிடலாம். பட் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா. இந்த வீடியோ நீங்கள் 4 வாட்டி போட்டு பார்த்தா போதும், நாலே ஜாஸ்தி சொல்கிறேன்னா 2 டைம்ஸ் பார்த்தாலே போதும், நீங்கள் உங்கள் கீபோர்டை சூப்பராக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இது போட்டால் தான் கீபோர்டை நல்லாயிருக்கும், யூஸ் பண்ண முடியும், அது வேறு ஒரு விஷயம். ஸோ ஏன்னா பெரிய பேக்காக தான் ரொம்ப டைம் எடுக்குது, 7-5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட தாண்டி தான் போயிட்டுருக்குது, ஏன்னா பெரிய பேக்கு. ஓகேவா, இன்ஸ்டால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு, இன்ஸ்டாலேஷன் ஹேஸ் பி கம்ப்ளீட்டட், த இன்ஸ்ட்ருமெண்ட் வில் பி ரீஸ்டார்டட், ஆஃப் ஆகி ஆன் ஆகுதுன்னு சொல்லுது. ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தோடனே ஃபுல் கீபோர்டு ஆட்டோமேட்டிக்கலி டிஃபால்ட்டாக ஆஃப், திரும்ப ஆன் ஆகும். ஆன் ஆனோடனே இதோட லெவல் மாற்றிடும், அதுதான் முக்கியமான ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆன் ஆனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, SX900 ஆன் ஆகுதுல இப்போ பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக வாங்கும் போது எக்ஸ்பிரஷன் யூசரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது, பட் இந்த பென்ட்ரைவ் இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் எக்ஸ்பிரஷன் பேக்குனா யூசரை ரிதம் செக்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4 பேக் இன்ஸ்டால் ஆகி வருது. ஸோ இதுக்கு மேலே நான் ரொம்ப வீடியோ லாங் ஆகல, ஜஸ்ட் நான் ஒன்று மட்டும் சாம்பிள் காமிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் ஏகப்பட்டது இருக்கு, நான் அதை விரும்பலை, அதுக்கு போகிறதுக்கு நான் அது வேறு செக்ஷனில் போடுறேன். இந்த பக்கம் பாருங்கள், ஓகே எக்ஸ்பிரஷன் யூசர், தென் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப டிவோஷனல் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்குது, எஸ் திஸ் இஸ் அ நாதஸ் ஃபோரம், இங்கே பாருங்கள். ஸோ இட்ஸ் ஓகே, பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இதுமாரி உங்களுக்கு 4 பேக் இன்ஸ்டால் ஆகி வருது, இதில் 3 தான் வந்து ஆக்சுவலி இந்தியன் பேக்கு, நல்லா பார்த்துங்க, இது 3 தான் இந்தியன் பேக்கு, இந்தியன் டிவோஷனல், இந்தியன் என்டர்டெய்னர், இந்தியன் 2. ஓகேவா, சவுத் ஈஸ்ட் யூரோப், நான் அதை ஒன்று ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கேன், நல்லாயிருக்கும். இதுமாரி செம்மையாக இருக்கும் ஒவ்வொரு இது. இதோட நான் தனி ஒரு டெமோ போடுறேன், ஒவ்வொரு பேக் எப்படி இருக்குது 900ல். ஓகேவா, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி கேளுங்க. ஓகே லெட்ஸ் கோ டு ஸ்டூடியோ. ஸோ கைஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்தது, ரொம்ப ஈஸி இன்ஸ்டாலேஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்க, வாங்கிங்க, இதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுங்க, எங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்க. ஸோ எங்களோட 3 சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நத்திங் மோர் இந்த பிளாகில், ஸ்மைல் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சேஃபாக இருங்க, சீக்கிரம் காட் பிளெஸ் யூ அண்ட் பை பை, தேங்க்யூ.